Sati's Vedanta Elements Retirement Community at Vandalore, Chennai. For booking, call 78268-78268. அர்ஜுனா, இந்த போர்க்களத்திலிருந்து ஒருவேளை நீ விலகி சென்று விட்டால் மகாரதிகளும் சாமானியமான மனிதர்களும் உன்னுடைய எதிரிகளும் உன்னை எவ்வளவு எல்லாம் தகாத வார்த்தைகளை சொல்லி பேசுவார்கள், ஏசுவார்கள் உன்னை. அது மரணத்தை விட மோசமானது இப்படின்ற விஷயங்களை கிருஷ்ண பரமாத்மா போன மூன்று பாடல்களில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆகையால் அர்ஜுனா, நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன முடிவு? போர் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவு எடுக்க வேண்டும். போரிலிருந்து விலகக்கூடாது, இதை செய்து ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடு. அதோட பலன்கள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் உனக்கு. அப்படின்னு இந்த பாடலில் நீ போர் செய்தால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போகிறார். ஹதோ ஆப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய. ரொம்ப அழகான பாடல். பொருள் பார்ப்போம். கௌந்தேய குந்தியின் புதல்வா, நீ ஹதஹவா கொல்லப்பட்டாலோ ஸ்வர்கம் பிராப்ஸசி சொர்க்கத்தை அடைவாய். இந்த யுத்தத்தில் நீ கொல்லப்பட்டாய், வீர சொர்க்கம் அடைவாய். ஜித்வாவா வெற்றி பெற்றாலோ மஹிம் போக்ஷசே பூமி அனுபவிப்பாய். எவ்வளோ அழகாக பேசுகிற பெரும். கொல்லப்பட்டால் வீர சொர்க்கம், வெற்றி பெற்றால் பூலோக வாழ்க்கை. தஸ்மாத் தேர்ஃபோர் ஆகையினால் யுத்தாய யுத்தம் செய்ய கிருத்த நிச்சயா உறுதி கொண்டு உத்திஷ்ட எழுந்திரு. யுத்தம் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டு எழுந்திரு. ஏன் அப்படின்னு ரெண்டு வகையிலும் உனக்கு லாபம் அர்ஜுனா. கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடைவாய், வெற்றி பெற்றால் பூமி அனுபவிப்பாய். எப்படி ஒரு பலனை காட்டினார் பாருங்க. என்ன நண்பன, எப்படிப்பட்ட ஃபிலாசபர், என்ன ஃப்ரெண்டு. அர்ஜுனா, நீ கொல்லப்பட்டால் இதுடா, நீ உயிரோடு இருந்தால் இதுடா. என்ன அற்புதமான ஒரு வழிகளை காட்டுறான். ரெண்டு வகையிலும் லாபம் அர்ஜுனா. உனக்கு வந்து வாழ்க்கையில் என்னை வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங். ரெண்டு பக்கமே லாபம்தான் பார். ஆகையினால் யுத்தம் செய்ய உறுதி கொண்டு எழுந்திரு. தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயா. யுத்தம் செய்ய வேண்டும், உறுதி கொண்டு எழுந்திரு. இந்த ஒரு லைன் இருக்கே, நம்ம எல்லாம் மனசில் வந்து வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு லைன் எதுன்னு. தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய, ஆகையால் கௌந்தேயா குந்தி புத்திரா எழுந்திரு, அர்ஜுனா எழுந்திரு. இது வந்து ஒரு பஞ்ச் லைன் பகவத்கீதை. தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய. எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கீழ் நோக்கி போகிறோமோ அப்போ இந்த லைன்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய எழுந்துரு. ரெண்டு வகையில் உனக்கு லாபம் தான். உயிரோடு இருந்தால் ஒரு லாபம், நீ வந்து வீரமரணம் அடைந்தால் ஒரு லாபம். பார் வாழ்க்கை எப்படி பிரித்து இவ்வளோ அழகாக காட்டுறாரு பாரு. ஆகையில் அர்ஜுனா எழுந்துரு. அற்புதமான விஷயங்கள், அற்புதமான ஸ்லோகம் அது. சுவாமி சின்மயானந்தர் இந்த பாடலுக்கு விளக்க உரை எழுதுகிறார். அதில் ஒரு விஷயம், இந்த பகுதி, இந்த பாடலுக்கு விளக்கூரில் இந்த பகுதி இருக்குது. அவர் சொல்கிறார், த ப்ராப்ளம் ஃபேஸிங் இஸ் மே பி கிரேட். பெரிய ப்ராப்ளம் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து மீட் பண்ணலாம். பட் த க்ளோரி ஆஃப் லைஃப் கன்சிஸ்ட் இன் மீட்டிங் த ப்ராப்ளம். நம்ம வாழ்க்கையோட பெருமையே அந்த ப்ராப்ளத்தை மீட் பண்ணுறது தான் இருக்குன்றார். ஓடக்கூடாது, அதை மீட் பண்ணி ஆகணும். அதுதான் க்ளோரி அப்படின்ற. சக்ஸஸர் அச்சீவ்மெண்ட் இஸ் நாட் த ஃபைனல் கோல். நம்மளை பொறுத்த வரையும் ஒரு கோலை செட் பண்ணிட்டோம்னா அதை அச்சீவ் பண்ணணும், அதுதான் சக்ஸஸ். அதை அச்சீவ் பண்ணலைன்னா ஃபெயிலியர். இதுதான் டெஃபினேஷன். சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் உள்ள டெஃபினேஷன் உலகம் முழுக்க இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது அப்படி, அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு டெஃபினேஷன் இல்லைன்னு சொல்கிறார். என்ன அப்போது, சக்ஸஸ் ஆர் அச்சீவ்மெண்ட் இஸ் நாட் த ஃபைனல் கோல். ஃபைனல் கோல் அது இல்லை. எல்லா கோலுமே வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஏன், பலவிதமான விஷயங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ கோலை செட் பண்ணிவிட்டு நம்ம அச்சீவ் பண்ண முடியலன்னா டிசப்பாயின்ட்மெண்ட் வருது, டிஜெக்ஷன் வருது, டிப்ரெஷன் வருது. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு தோணுது மனிதனுக்கு. ஏன்னா நான் நினச்சி அதை அடைய முடியலன்றதுக்காக. அப்போது சுவாமி சின்மயானந்த சொல்கிறார், சக்ஸஸ் ஆர் அச்சீவ்மெண்ட் இஸ் நாட் த ஃபைனல் கோல். அது ஒன்றும் இல்லை. அப்போ எது வந்து ரொம்ப உயர்ந்தது அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்பிரிட் இன் விச் யூ ஆக்ட் தட் புட்ஸ் த சீல் ஆஃப் த பியூட்டி அப் ஆன் யுவர் லைஃப். அந்த ஸ்பிரிட்டோட வேலை பண்ணுற பாருங்க, அது முக்கியம். அப்போ வாழ்க்கையில் சக்ஸஸ்னால் என்ன அப்படின்னா,
ஃபிக்ஸ் பண்ண கோலை அடையிறதில்லை. ஆரே அது வந்தால் ஓகே. ஆனால் முக்கியமான ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு டைனமிசம் இருக்குது பாருங்க, அந்த வேலையை செய்யும்பொழுது அந்த ஸ்பிரிட்டு தான் முக்கியம்னு சொல்கிறார். அந்த அப்பேற்பட்ட ஒரு ஸ்பிரிட்டை கையில் கொண்டு அர்ஜுனா எழுந்து வேலை பண்ண. நீ இந்த போரில் வெற்றி பெறணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, வெற்றி பெற்றால் ஓகே, மரணம் அடைந்தாலும் ஓகே. அந்த ஸ்பிரிட் முக்கியம் வாழ்க்கையில். எப்பேற்பட்ட ஒரு என்ன ஒரு ஒரு மெசேஜ், லைஃப் மெசேஜ் வந்து சொல்லிக் கொடுக்குறது பகவத்கீதை பாருங்கள். ப்ராக்டிக்கலி, வெரி ப்ராக்டிக்கல். நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு என்ன இளைஞர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், எழுந்து வேலை பண்ணிடா. நீ என்ன நினச்சியோ அதை அடையாமல் போகலாம், பரவாயில்ல. ஆனால் அந்த வேலை பண்ணும்போது உடைய ஸ்பிரிட்டோட வேலை பண்ணி அது முக்கியம் உண்டார். மேலே ஒரு சில விஷயங்களை சுவாமி சின்மயந்திர சொல்கிறார். டைட்டன் ஒரு பெல்ட்ஸ், கேர்ட் அப் ஒரு லாயின்ஸ், ரோல் அப் ஒரு ஸ்லீவ்ஸ், ஸ்மைலிங்லி ஸ்ட்ரை டு டூ யுவர் டியூட்டி டுவோர்ட்ஸ் த கம்யூனிட்டி அண்ட் த நேஷன். உன்னை நீ தயார்படுத்தி கொண்டு சிரித்த முகத்தோடு உன்னுடைய கடமைகளை செய்வாய், சமூக கடமைகளையும் தேச கடமைகளையும் செய்வாய். நமக்கு டைனமிசமும் இருக்கணும், ஸ்மைலிங் ஃபேஸும் இருக்கணும்ன்றார். ஒரு நம்முடைய கடமையை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி பார்க்குறோம்னா, டைனமிசம் இருந்தால் ஸ்மைலிங் வராது, ஸ்மைல் பண்ணால் டைனமிசம் இருக்காது. ரெண்டும் சேர்த்து பண்ணணும். யார் அதுக்கு வந்து ரோல் மாடல்னா, கிருஷ்ண பரமாத்மா தான். எவ்வளோ டைனமிசம், என்ன ஸ்மைலிங் ஃபேஸ், எப்படி வேலை பண்ணுறாது பாருங்க. டுவர்ட்ஸ் கம்யூனிட்டி அண்ட் நேஷன், நம்ம சமூகத்துக்கும் நம்மளுடைய தேசத்துக்கும் இப்படி தான் வேலை பண்ணணும். அர்ஜுனா நீ எழுந்துரு, இது ஒரு சமூக பணி, தேசப்பணி. எழுந்துரு அர்ஜுனான், தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருதநிச்சயா. இப்படி தான் வேலை பண்ணணும். நம்முடைய தேசத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இப்போ ஏற்பட்ட பகவத்கீதை சொல்லுகின்ற டைனமிசம், ஸ்மைலிங் ஃபேஸ், இது ரெண்டும் வச்சு வேலை செய்யும்பொழுது அந்த வேலை ஒரு செலிப்ரேஷனாக மாறிடும். அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய ஒரு சம்பளமோ கூலியோ ஏதோ வருதுன்னா அது வந்து போனஸாக மாறிடும். வாழ்க்கை ஒரு செலிப்ரேஷன். எப்படி பகவத்கீதை சொல்கின்ற இந்த விஷயத்தை உள்ளுக்குள்ளே வாங்கி கொண்டு நம்ம வாழ்க்கையில் அனுஷ்டானம் பண்ணோம்னா வாழ்க்கை செலிப்ரேஷன் ஆகிடும். அப்பேற்பட்ட விஷயத்தை சொல்கிறார் சுவாமி சின்மயானந்தர் பகவத்கீதையினுடைய உரையை எழுதும்போது. ஸ்ரீகிருஷ்ணரின் பாடம் கற்பிக்கும் முறை. ஒவ்வொரு ஆசிரியரும் பேராசிரியரும் கிருஷ்ண பரமாத்மாவிடந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இது. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துக்கு குரு. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்கின்ற ஒரு பாடத்தை நடத்தினார். அதி புத்திசாலியான ஒரு மாணவனுக்கு அர்ஜுனன், அவனுக்கு இந்த பாடங்களை எடுக்கும்போது ஒரு சிஸ்டமேட்டிக் அந்த தாட் ஃப்ளோ கொண்டு வரார். அதை ஒவ்வொரு ஆசிரியரும் கவனிக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கிறது. இங்கே முதல்ல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் செய்தார். முதல்ல ரெண்டு ஸ்லோகங்கள், ரெண்டாவது மூன்றாவது ஸ்லோகங்கள் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன கிளைபியம் அஸ்மகம பார்த்த நைத்தத்துவ உபபத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோ திஷ்ட பரந்தப. இதை நம்ம படிச்சிருக்கோம். ஏன் இப்படி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருக்கா, குழப்பம் நிலை, மனசில் கூட துர்பலத்தா, எழுந்துரு. முதல்ல அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார், ஷாக் ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஃபிலாசபி பேசுகிறார், ஆத்ம தத்துவத்தை உபதேசித்தல். 11வது ஸ்லோகத்திலிருந்து 25 அப்புறம் 29 30 ஸ்லோகத்தை பேசுகிறார். அசோச்சான் அன்வசோச்சஸ்தும் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசு நகதாசும்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதாஹா. இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் பண்டிதர்கள் கவலைப்படுவதில்லை. நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்துவம் நேமே ஜனாதிபாக நச்சைவ ந பவிஷ்யாமக சர்வே வயமத பரம். முன்னாடி நம்ம இல்லாமல் இல்லை, இப்போ இருக்கிறோம், பின்னாடி இல்லாமல் போக மாட்டோம், அப்பொழுது இருப்போம். தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்திரன முக்கியத்தி. இந்த உடலில் இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், இதே போல் இந்த உடலை விட்டு போகின்ற நான்காவது நிலையும் வரும், கவலைப்படாத. மாத்திரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வபாரத. இந்த புலன்கள் பொருட்கள் இடத்தில் பொருந்துவதால் சுகதுக்கம் ஏற்படுகிறது. பொறுத்துக்குள் அர்ஜுனா, இந்த உடலு கூட ஆன்மா அழிவற்றது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைனம் கிளேதயந்தி ஆபகன சோஷயதி மாருதா. இது ஆயுதங்கள் வெட்டாது, அக்னி இது எரிக்காது, நீர் நனைக்காது, காற்று உளத்தாது, அப்பேற்பட்டது உள்ளருக்கூடி அழிவற்ற ஆன்மா. ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சது நாயம் பூத்வா பவிதாவான பூயா அஜோனித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. தோன்றுவதும் மறைவதும் இல்லாத இந்த ஆன்மா
இந்த உடலில் நித்தியமாக இருக்கிறது, உடல் அழிந்து போவது, கவலைப்படாது அப்படின்னு உயர்ந்த ஆன்ம தத்துவங்களை உபதேசம் பண்ணார். அந்த உயர்ந்த தத்துவங்களை தான் அடுத்தது கீழ் நினைக்க வரார், உலக உண்மைகளை கூறுது. ஒருவேளை இந்த ஆன்மா உனக்கு புரியவில்லை என்றால் தோன்றி மறைவது என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு பேச்சுக்கு கவலைப்படாத. ஏன்னா தோன்றுவதெல்லாம் மறையும், மறைவதெல்லாம் தோன்றும். ஜாதசகி திருவோ மிருத்யு திருவம் ஜென்ம மிருத்தச்ச தஸ்மாத் அபரிஹாரியத்தினத்தும் சோசித்தும் அருகசி. பரிகாரம் இல்லாத விஷயம் அர்ஜுனா, தோன்றுவது மறைவதும் மறைவது தோன்றும் பரிகாரம் இல்லை. இயற்கையினுடைய நியதி அவ்வக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத் அவ்வக்த நிதனான் நீ தத்ரகா பரிதேவனா. முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது, பின்னாடி இல்லாமல் போச்சு, இதில் என்னடா கவலைப்படுறேன். இப்படி உலகத்தினுடைய உண்மைகளை, இயற்கையினுடைய உண்மைகளை பேசினார். அதுக்கு அடுத்தது இறங்கி வரார் அர்ஜுனா, ஆத்ம தத்துவத்தை விடு, உலக உண்மைகளை விடு, உன் கடமையினே எடுத்துக்கொண்டாலே செய்யணும்டா. ஸ்வதர்மம் அப்படி சாபேக்ஷன் அவிகம்பித்து மருகசி தர்மியாத்தி யுத்தாச்சிரேயோன்யத்து க்ஷத்ரியசின வித்யனி க்ஷத்ரியன். உனக்கு ஸ்வதர்மம், உன்னுடைய நேச்சர், உன்னுடைய வந்து பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர் வந்து க்ஷத்ரியனாக இருக்கிற நீ கடமையை செய், போர்க்களத்தை செய், போர் செய். உன்னோட தர்மம்னு பார்க்கும்போது நீ இதை செஞ்சாகணும், ஒரு சொர்க்கத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், செய் என்று. இதுக்கு அடுத்ததாக பேச, ஒருவேளை இந்த நீ யுத்தத்தை செய்வென்றால் உன்னுடைய எதிரிகள் மகாரதிகள் சாமானிய மனிதர்கள் எவ்வளவோ பேசக்கூடாத விஷயங்களை பேசுவார்கள் தெரியுமா? அகீத்திம் சாப்பி பூதானி கதைஷந்தி தேவியாம் சம்பாவிதஸ் சாக்கீத்தி மரணாதிதிரிச்சதே. எவ்வளோ கேவலமாக பேச, மரணத்தை விட மோசமாக ஒரு நிலை அடைவாய் நீ, அதனால் எழுந்துரு, போர் செய். அவாச்சவாதாம் சபகோன் வதிஷ்யந்தி தவாகிதாக நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் தத்தோ துக்கத்தரம் நிக்கி. உங்களோட சாமர்த்தியத்தை கீழ்மையாக பேசுவார்கள். ஆகையால் அர்ஜுனா எழுந்துரு. இவ்வளோ விஷயம் பேசினார் கிருஷ்ண பரமாத்மா. முதல்ல அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து எழுந்துருன்னு ஷாக் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஃபிலாசபி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து உலக உண்மையை பேசினார், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து கடமையே செய்டா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நீ இதை செய்யினா உலகம் ஒன்று மோசமாக பேசும்னு. எங்கே இருந்து எங்கே கீழே இறங்கி வந்து படிப்படி படிப்படியாக கொண்டு வரார். என்ன தாட்ஃபுல்லோ, எங்கே இருந்து பாடத்தை எப்படி கொண்டு வரார். இவ்வளோ விஷயங்களை செகண்ட் சாப்டரில் பேசுகிறாரு, ரெண்டாவது அத்தியாயத்தில் இவ்வளோ விஷயங்களும் இதுவரையும் பேசுனது கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனா நீ போர் செய்ய வேண்டும், எழுந்துரு அப்படின்னு அவனை எழுப்புவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இது. ஒருத்தனை வந்து நீ போர் செய்ய வேண்டும், உன் கடமையை செய்ய வேண்டும்ன்றதுக்கு இவ்வளோ விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ விஷயங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணார். இவ்வளோ விஷயங்களை கேட்ட பிறகு அர்ஜுனனுக்கு மனசில் ஒரு தெளிவு ஏற்படுற போல் இருக்குது, முகத்தில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் காட்டுறான். இவ்வளோ பாடங்களை சொல்லும்போது ஒரு மாணவன் உள்வாங்கி அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இதை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆசிரியர் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் பாருங்க. எவ்வளோ அற்புதமான பாடங்களை நடத்தினார், இவ்வளோ பாடங்களை கேட்டுவிட்டு அவன் முகத்தில் என்ன ரியாக்ஷன் இருக்கிறது, மனசில் என்ன மாற்றங்கள் இருக்குன்னு கிருஷ்ண பரமாத்மா கண்டறிந்து விட்டார். இப்போ அர்ஜுனன் ரிசீவ் பண்ண தயாராகிட்டான் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தோணிடுது. அப்போ இது தோணின உடனே இவர் பாடங்களை ஆரம்பிக்கிறார். சரி, நான் எப்படி என் கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறது போல அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்குறான். கிருஷ்ணனுக்கு ஒரு திருப்தி வந்துடுது. எஸ், நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் அவனோட தலைக்குள்ளே போய் ஒரு மாறுதலை உண்டாக்கிடுது அப்படின்னு நோட் பண்ணார். அற்புதமான டீச்சர், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் டீச்சர். சரி, ரிசீவ் பண்ண தயாராகிட்டேன்னு சொன்ன உடனே இனிமேலிருந்து கடமைகளை எப்படி செய்ய வேண்டும்னு சொல்கிறார். இதுவரையும் நீ கடமையை செய்ய வேண்டும்ன்றதுக்காக சொல்லப்பட்ட உபதேசங்கள் இப்போ ரிசீவ் பண்ண தயாரான உடனே, சரி அர்ஜுனா, இனி உன் கடமையை நீ எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அந்த டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு இப்போ டாபிக் வந்து வேறு ரூட்டில் போகிறது. ஏன்னா ரிசீவ் பண்ண ரெடி ஆகிட்டான். அது எப்படி கடமையை செய்ய வேண்டும் சிறப்பாக அப்படின்னு அடுத்த பாடலில் பார்ப்போம். அறிவோம்.